தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் இன்று காலை சென்னை திரும்பினார். அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாக அமைந்தது, 18 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 83.5 லட்சம் பேருக்கு பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 98,92,840 பேருடன் கேரளா முதலிடம் வகிக்கிறது. பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தோடா மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கும் நிலையில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் வீரமரணமடைந்தனர். கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டத்தால் 29 பேர் உயிரிழந்துள்ளதாக மேற்குவங்க அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் நேற்று இரவு சிறையில் இருந்து வெளியில் வந்தார். அவருக்கு ஆம் ஆத்மி கட்சியினர் அமோக வரவேற்பு அளித்தனர். அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயநகரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இங்கிலாந்து பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார். இவர் அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா 193 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து வீரர் லிவிங்ஸ்டோன் 47 பந்தில் 87 ரன்கள் அடிக்க 19 ஓவரில் இலக்கை எட்டி அசத்தில் வெற்றி பெற்றது. சமூக வலைதளங்களில் 100 கோடி ஃபாலோயர்களை பெற்று கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாதனை படைத்து உள்ளார்.